தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் எதிர் வரப்போகின்ற குரு பெயர்ச்சி நமக்கு எத்தகைய பலன்களை வழங்கும் இந்த குரு பயிற்சி எத்தகைய பலன்களை வழங்கும் என்ற கேள்விகள் கேட்பதற்கு முன்னதாக இந்த குரு பயிற்சியை யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இந்த நேரத்தில் நமக்கு குரு பயிற்சி வராதா என்ற இயக்கத்துடன் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் குரு பெயர்ச்சி என்பது குருவிடைய பார்வை என்பது திருமண யோகத்தை உண்டாக்குவது குருபார்வை வந்துடுச்சு நமக்கு திருமணம் யோகம் வந்துடுச்சு என்ற நம்பிக்கை நம்முடைய மக்களிடம் அதிகபட்சமாக பரவி இருக்கிறது அதற்கு காரணம் குரு பகவான் மாங்கலியத்தை வழங்கிடக்கூடியவர் என்பதுதான் யாருக்கு குரு பார்வை உண்டாக்குதோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் இப்போ குரு பயிற்சி வரப்போகுது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் போகிறார் குரு பகவான் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற போது எந்த ராசியினர் எல்லாம் குரு பார்வைக்கு ஆளாகின்றார்கள் அந்த குரு பார்வை தானே நமக்கு குரு பார்வை வந்துட்டா போதுமே குரு பார்வைக்காக காத்துட்டு தவம் இருக்குல்ல போனோம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மேஷ ராசிக்குள் குரு பகவான் வருவாரு இப்ப வந்திருக்காரு காலப்புருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேட்ட ராசி அந்த ராசிக்குள் குரு பகவான் வந்திருக்காரு அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக அவர் பார்க்கின்ற ராசி சிம்ம ராசி அப்போ சிம்ம ராசினருக்கு குரு பார்வை வருகிறது வந்துவிட்டது ஏப்ரல் இருபத்தி இரண்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு வரை சிம்ம ராசினருக்கு குரு பார்வை இருக்கிறது இனி வரும் காலத்தில் இதன் பிறகு திருமணம் இருக்கின்ற இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு சிம்ம ராசினரில்

கிடைத்திடக்கூடிய காலகட்டமாக இருபத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு உண்டாக்கப் போகிறது சந்தரிக்கின்ற குரு பகவான் துலாம் ராசியினருக்கு திருமண யோகத்தை உண்டாக்குவார் அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஒன்பாம் பார்வை அந்த ஒன்பதாம் பார்வை எந்த ராசிக்கு பார்த்துன்னா தனுசு ராசிக்கு தனுசு ராசியில் பிறந்த பலரும் கடந்த சில வருடங்களாக பல்வேறு சங்கடங்களில் சிக்கி அவதிப்பட்டு வருகின்ற நிலையில் இப்போ தனுசு ராசிக்கு குரு பார்வை தடைப்பட்டிருந்த திருமண நிலை திருமண வாய்ப்பு இனி வரப்போகிறது தேடி வரப்போகிறது தகுதியான வரன் வரப்போகிறது குருடைய பார்வை சிம்ம ராசினருக்கும் துலாம் ராசியினருக்கும் தனுசு ராசினருக்கும் கிடைத்திருப்பதால் இந்த மூன்று ராசியினருக்கும் திருமண யோகத்திற்குரிய காலகட்டமாக ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அது மட்டுமே இல்லைங்க இன்னொரு சூட்சமும் இருக்கு அப்போ மற்ற ராசிகளுக்கு யோகமே இல்லையான்னு கேட்கலாம் ஒரு முக்கியமான தகவல் மிதுன ராசியான அதற்கு ஏழாம் இடமானது தனுசு ராசி அப்ப மிதுன ராசினருக்கு அவருடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பார்வை பதிகின்ற போது மிதுன ராசியினருக்கும் திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் கும்ப ராசினருக்கு ஏழாம் இடம் சிம்மம் அந்த ஏழாம் இடத்தின் மீது குரு பார்வை பதிகின்ற போது கும்பம் ராசினருக்கும் திருமண யோகம் உண்டு மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தாலும் மேஷ ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்தின் மீது அங்கிருந்தே குரு பகவான் பார்வை செலுத்துவதால் மேஷ ராசினருக்கும் திருமண யோகம் கூடி வரும் இந்த குரு பெயர் ஆறு ராசியினர் திருமணத்திற்காக காத்திருந்த ஆறு ராசினருக்கு வரம் தேடி வரப்போகிறது திருமண பாக்கியம் உண்டாக போகிறது யோக காலமாக இது இருக்க போகிறது திருமணத்தில் மட்டுமல்ல இந்த ஆறு ராசினுடைய வாழ்க்கையுமே முன்னேற்றமான இடத்தை நோக்கி போகிறது நினைத்ததெல்லாம் வெற்றிகரமாக போகிறது.